என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த அறிவு இல்லை என்றால் எந்த வாழ்வும் சிறக்காது. அது எந்த அறிவு என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். சத்திய ஞான சபையில் வள்ளற்பெருமான் அமைத்த திரைகளில் ஆறாவது திரையாகிய வெண்மை திரையின் விளக்கம் பற்றி பார்க்கப் போகின்றோம். அதற்கு அழகான ஒரு குட்டி கதையும் பார்க்கப் போகின்றோம். ஒரு காட்டில் ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த வழியாக சென்ற ஒரு தொழிலாளி கண்டார். பாவம், இப்படி வெயிலிலும் மழையிலும் தனியாக அமர்ந்து துன்புறுகிறாரே என்று எண்ணிய அந்த தொழிலாளி அந்த துறவியை வெயிலும் மழையும் வருத்தாதவாறு பந்தல் அமைத்தார். அவருக்கு பசிக்குமே என்று உணவு சமைத்து எடுத்து வந்து அவர் முன் வைத்தார். இதையெல்லாம் அந்த துறவி எதுவும் அறியாமல் சதா இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். அந்த துறவி பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பதை கண்டு வருந்தினார் அந்த தொழிலாளி. இறைவா, இவர் ஏன் தன்னை இவ்வளவு துன்புறுத்தி கொள்கிறாரோ தெரியவில்லையே என்று புலம்பினார் அந்த தொழிலாளி. உன்னை போல் ஆக வேண்டும் என்பதற்காகவே என்று பதில் வந்தது. பேசியது யார் என்று திரும்பி பார்த்தபோது பேசியது அந்த துறவிதான் என்பதை உணர்ந்து அதிர்ந்து போனார் அந்த தொழிலாளி. என்னை போல் ஆக வேண்டும் என்பதற்காகவா நீங்கள் இப்படி தவம் செய்கிறீர்கள்? நான் ஒரு ஏழை தொழிலாளி. ஒருவேளை உணவிற்கே நான் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அப்படியாக வேண்டாம், உங்களுக்கு அது கடினமாக இருக்கும் என்றார் அந்த தொழிலாளி. அதற்கு அந்த துறவி சொன்னார், அப்படியில்லை, நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நீ கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதையும் எதிர்பார்க்காத இந்த உண்மை இரக்கத்தை பெற்றவர் கடவுளாகத்தானே இருக்க முடியும் என்றார் அந்த துறவி. எப்படி சாமி, நான் எதுவும் அறியாத ஏழை. நீங்கள் அறிவிலும் தவத்திலும் சிறந்து விளங்குகிறீர்கள். உங்களை நான் கடவுள் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. நீங்கள் என்னை கடவுள் என்று சொல்வதில் கொஞ்சமும் நியாயமில்லை என்றார் அந்த ஏழை தொழிலாளி. ஒருவன் உயர்ந்த அறிவுடையவன் என்பதை அவனுடைய கருணையின் அளவே காட்டிவிடும். அறிவு என்பது தன்னை அறிந்து, தனக்குள் உள்ள கடவுளை அறிந்து, பிறகு எல்லா உயிர்களுக்குள்ளும் அவனே இருக்கின்றான் என்று கண்டு தரிசித்து எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் நினைக்கும் கருணையே உண்மையான அறிவு. அதுவே கடவுள் அறிவு. அந்த உண்மை அறிவை உனக்குள் காண்கின்றேன் என்று அந்த துறவி சொல்லி முடித்த தருணம் அந்த தொழிலாளி சிரித்துவிட்டு கண்முன்னே மறைந்தார். அப்பொழுதுதான் அந்த துறவிக்கு புரிந்தது, வந்தது உண்மையில் கடவுள் என்று. உண்மை அறிவு என்பது ஆணவமோ அகங்காரமோ சிறிதும் இல்லாது கருணையே வடிவாக இருப்பது. அதனை கடவுள் தன் மூலமே தனக்கே உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார் என்று உணர்ந்து தவத்திலிருந்து எழுந்தார் அந்த துறவி. மக்கள் எல்லோரும் நல்ல நெறியில் வாழ, தன்னால் முடிந்ததை மக்களுக்கு செய்து வாழும் காலம் வந்துவிட்டது என்று உணர்ந்து ஊர்ப்பகுதியை நோக்கி சென்றார். உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்தும் சிலர் இரக்கமில்லாமல் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு ஆன்ம அறிவு மழுங்கி போனதே காரணம் என்பார் வள்ளற்பெருமான். உண்மையான ஆன்ம அறிவு உடையவர் கருணையே வடிவமாக இருப்பார். அவர்களிடத்தில் ஆணவம் முற்றிலும் அடங்கி நிற்கும். கருணையாக மாற்றப்படாத அறிவில் ஆணவம் கலந்திருக்கும். எனவே அந்த அறிவில் மயக்கங்கள் உண்டு. அந்த அறிவு மயக்கமே ஆறாவது திரையாகிய வெண்மை திரை. வெண்மை திரையை ஞானசக்தி என்பார் வள்ளற்பெருமான். ஞானசக்தியை எளிமையாக அறிவாற்றல் என்று புரிந்து கொள்ளலாம். இவை நாம் நன்மையை கற்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு தீமையில் திளைப்பதால் இந்த சக்தியும் நம் அறிவை மறைக்கும் திரையாகிறது. ஞானசக்தியாகிய அறிவாற்றலே நமது ஆணவத்தினால் அறிவு மயக்கமாகிறது. இந்த அறிவு மயக்கமாகிய வெண்மை திரை அனுபவ ஆற்றலாகிய மெய்ப்பதிவெளியை மறைக்கிறது. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்று பாடுவார் வள்ளற்பெருமான். மெய்ப்பதி வெளி என்பது ஆதிசக்தியின் வெளி.
கடவுளின் உண்மை சொரூபத்தின் வெளி. இந்த மெய்ப்பதி வெளிக்கு மிக அருகில் இருந்து கொண்டு மறைப்பது வெண்மைத்திரையாகிய அறிவு மயக்கம். அருளுருவமான அறிவே உருகொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை. கடவுளை ஆன்ம அறிவு கொண்டே அறிய வேண்டும் என்பார் வல்லற்பெருமான். அறிவு மயக்கமாகிய வெண்மைத்திரை நீங்கினால் உண்மை கடவுளின் வெளியாகிய மெய்ப்பதி வெளியே காணலாம். இந்த அறிவு மயக்கம் அடிப்படையிலிருந்தே உண்டு. தேகமயக்கம், மனமயக்கமாகிய கருப்புத்திரை, உலகமயக்கமாகிய நீலத்திரை, செயல்மயக்கமாகிய பச்சைத்திரை, இவைகள் நீங்காதவர்களுக்கு வெண்மைத்திரையாகிய அறிவு மயக்கமானது உலகியல் அறிவு மயக்கமாக இருக்கும். பயன்மயக்கமாகிய சிவப்புத்திரை, விருப்பமயக்கமாகிய பொன்மைத்திரை ஆகியவை நீங்கி அந்த மயக்கங்கள் எல்லாம் ஆற்றலாக மாறியவர்களுக்கு இந்த அறிவு மயக்கமானது அருளியல் அறிவு மயக்கமாக இருக்கும். இந்த அருளியல் அறிவு மயக்கமானது அடைந்த நிலைகளை குறித்தும் பெற்ற அறிவை குறித்தும் மயங்கும். பேரறிவை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சக்தி ஆணவத்தோடு சேர்ந்ததனால் நாம் அறிவுடையோம் என்று அகங்கரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அமைவருந்திடா ஆணவ பயலே, அகில கோடியும் ஆட்டுகின்றவன் கான் எமை நடத்துவோன். ஈதுணராமல் இன்று நாம் பரன் இணையடி தொழுதோம், கமைவின் ஏத்தினோம், அடியரும் ஆனோம், கணிகின்றோம் என கருதிட மயக்கேல். உமையன் ஒற்றியூர் சிவனருள் வாழால், உன்னை வெட்டவள் உண்மை என்று உணரே என்று பாடுவார் வல்லற்பெருமான். தகுதியறியாத ஆணவ பயலே, எனக்கு வழிகாட்டுபவனாகிய இறைவன் இந்த கோடிக்கணக்கான அண்டங்களை எல்லாம் ஆட்டுகின்றவன். இதனை உணராமல் இன்று நாம் இறைவன் திருவடிகளை தொழுதோம், பொறுமை குணம் கொண்டு அவனை போற்றி துதித்தோம், அவனுடைய அடியரும் ஆனோம், அவனிடம் அன்பு கொண்டு நெகிழ்கின்றோம் என்று கருதுமாறு தலைக்கணத்தை தந்து மயக்காதே. இறைவனுடைய அருள் என்னும் வாளால் உன்னை வெட்டுவேன், இதை உண்மை என்று உணர்ந்து கொள் என்பார் வல்லற்பெருமான். கருமையாம் அகங்கார மற்கடவா, கடையனே உனை கலந்ததனாலே அருமையாக நாம் பாடினோம், கல்வி அற அறிந்தனம், அருளையும் அடைந்தோம், இருமை இன்பமும் பெற்றனம் என்றே என்னை மதித்து நான் இழிவடைந்தனன்கான். ஒருமை ஒற்றியூர் சிவன் அருள் வாழால், உன்னை வெட்டவள் உண்மை என்று உணரே என்று பாடுவார் வல்லற்பெருமான். அறிவோடு ஆணவம் சேரும்போது அங்கே அகங்காரம் உண்டாகிவிடுகிறது. அகங்காரமானது செய்த நற்செயல்களை எல்லாம் எண்ணி பெருமைப்பட்டு அந்த செயலையே அர்த்தமற்றதாக்கி விடுகின்றது. நாம் மேல்நிலை ஏறிக்கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை நாம் மதிப்பதனாலேயே அது நம்மை கீழே இறக்க வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த அறிவு மயக்கமே இறைவனை தொழுதோம், அடியரும் ஆனோம், இத்தனை நிலைகளும் ஏறினோம் என்று மயக்குகின்றது. ஏறுகின்றோம் என மதித்து இறங்குகின்ற கடையேன், ஏதமெல்லாம் நிறைமனத்தின் இரக்கமல்லா புலையேன் என்று நமது இந்த நிலையை பாடுவார் வல்லற்பெருமான். நாம் அறிவுடையோம் என்று நம்மை மதித்துவிட்டால் அதுவே நம்மை அறிவற்றவனாக காட்டிவிடும். அறிவு அறிவாகவே இருந்தால் ஆணவம் தலைக்கேறி கொண்டே இருக்கும். பெற்ற அறிவு கருணையாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறினால் பிறகு கற்றோம் என்ற செருக்கு இருக்காது. தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடஸ்தன்னையும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுவே ஞானம் என்பார் வல்லற்பெருமான். நாம் ஆன்மாவாகிய நம்மை அறிந்து, நமக்குள் இருக்கும் உள்ளொளியாகிய இறைவனையும் அறிந்து, பின்பு எல்லா உயிர்களிலும் அவனை கண்டுவிட்டால் அவ்வளவுதான் ஞானத்தின் நிறைவு. தனக்குள் இருப்பவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றான் என்று கண்டு தரிசித்தவன் கருணையே வடிவமாக இருப்பான். பிறரின் துன்பத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அதுவே பெற்ற ஞானத்தின் பயன். அறிவு கருணையாக மாற்றப்பட்டு விட்டால் அந்த கருணையின் வளர்ச்சியே பேரறிவு. அதுவே கடவுள் அறிவு. என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைமேல் ஏறலாம். இப்பொழுது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னைப் போல் ஒருமையுடன் இருங்கள் என்பார் வல்லற்பெருமான். ஒருமை என்றால் ஆன்மநேய ஒருமைப்பாடு. எல்லா உயிர்களும் நம்மை போன்ற ஆன்மாக்கள் என்ற ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை வந்துவிட்டால் எல்லையற்ற கருணை வந்துவிடும். எல்லையற்ற கருணை வந்துவிட்டால் நமது அறிவு கடவுள் அறிவாகும். ஆன்ம அறிவால் ஒருமையை உணர்ந்து கருணையை பெற்று அந்த கருணையும் வளர்ந்து கடவுள் அறிவாகும். ஒருவர் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் ஆகியவை செய்தாலும் அவருக்கு கருணை இல்லை என்றால் அவரை ஆன்ம அறிவு விளக்கமுடையவராக நினைக்கக்கூடாது என்பார் வல்லற்பெருமான்.
எல்லா ஜீவன்களும் நம்மை போன்ற ஆன்மாக்கள் என்ற அறிவு வரவில்லை என்றால் உலகியல் வாழ்வும் சிறக்காது, அருளியல் வாழ்வும் சிறக்காது. சரி, இந்த வெண்மை திரையால் என்ன நன்மை என்றால், இந்த திரை இல்லை என்றால் அறிவு தேடல் இருக்காது. அறிவு தேடல் இல்லை என்றால் ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் தோன்றாது. அறிவு மயக்கத்தினாலேயே அறிவை தேடி பூரண ஆன்ம அறிவை பெற்று அது கருணையாக மாற்றப்பட்டு அந்த கருணையே கடவுள் அறிவாக வளர்ச்சி அடைகிறது. அசுத்த மாயாசக்தி கருப்பு திரை தேகமயக்கம் மனமயக்கம், சுத்த அசுத்த மாயாசக்தி நீலத்திரை உலகமயக்கம். இவை இரண்டும் சேர்ந்த அசுத்த மாயாசக்தி கரும்பச்சை திரை உலகியல் வாழ்க்கை மயக்கம், சுத்த மாயாசக்தி செம்பச்சை திரை அருளியல் வாழ்க்கை மயக்கம். இவை நான்கும் சேர்ந்தது கிரியாசக்தியாகிய பச்சை திரை செயல் மயக்கம். இந்த செயலால் உண்டாகும் பயனாகிய பரசக்தி சிவப்பு திரை பிரபஞ்ச மயக்கம் அல்லது பயன் மயக்கம். இந்த சக்திகளின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கும் இச்சாசக்தி பொன்மை திரை விருப்ப மயக்கம். இவைகள் செயல்பட ஆதாரமாய் இருக்கும் ஞானசக்தி வெண்மை திரை அறிவு மயக்கம். கருப்பு திரை தேகமயக்கம் மற்றும் மனமயக்கத்தை தந்து இந்த உலகத்தில் இறைவனின் ஆற்றலை காண முடியாமல் மறைத்தது. நீலத்திரை உலகமயக்கத்தை தந்து உயிராகிய நம்மை உயிராக காண முடியாமல் மறைத்தது. கரும்பச்சை உலகியல் வாழ்க்கை மயக்கத்தை தந்து அருளியலை மறைத்தது. செம்பச்சை திரை அருளியல் வாழ்க்கை மயக்கத்தை தந்து பிரபஞ்ச ஆற்றலை தரும் பரவெளியை மறைத்தது. சிவப்பு திரை பிரபஞ்ச பயன் மயக்கத்தை தந்து விருப்ப ஆற்றலை தரும் சித்துருவெளியை மறைத்தது. பொன்மை திரை விருப்ப மயக்கத்தை தந்து அறிவாற்றலை தரும் பொருளுருவெளியை மறைத்தது. வெண்மை திரை அறிவு மயக்கத்தை தந்து அனுபவ ஆற்றலை தரும் மெய்ப்பதிவெளியை மறைத்தது. கருப்பு திரையாகிய தேகமயக்கம் மனமயக்கம் விலகினால்தான் ஆண்டவரின் மீது உண்மையான அன்பு உண்டாகும். நீலத்திரையாகிய உலகமயக்கம் விலகினால்தான் எல்லா உயிர்களும் சமம் என்று உணர்ந்து உயிர்களிடத்தில் உண்மையான கருணை உண்டாகும். பச்சை திரையாகிய செயல்மயக்கம் விலகினால்தான் அருளின் மேல் முழுமையான ஆசை உண்டாகும். சிவப்பு திரையாகிய பயன்மயக்கம் நீங்கினால்தான் மாயை முழுமையும் நீங்கி ஞான சித்தி கைகூடும். பொன்மை திரையாகிய விருப்ப மயக்கம் நீங்கினால்தான் ஆன்ம அறிவு விளக்கம் உண்டாகும். வெண்மை திரையாகிய அறிவு மயக்கம் நீங்கினால்தான் ஆன்ம அனுபவம் உண்டாகும். இந்த அறிவு நமக்குள் இருந்து ஆண்டவர் வளர்த்தது என்ற தெளிவு உண்டாகியவுடன் இந்த திரை விலகத் தொடங்கிவிடும். அடுத்த பதிவில் கலப்பு திரையாகிய ஆதிசக்தி பற்றி சிந்திப்போம். நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்யும்.